வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். பன்னாட்டு பிரதான சேவையாக கருதும் சேவைகளுக்கு நமது கூட்டு மாவட்டம் ஹோப்ஸ் எனும் பெயரில் விருது வழங்குகிறது. அறிவோம் நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தியது முகுந்தராயபுரம் லைன் சங்கம். மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் சிறப்பாக நடத்தியது வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம். ரத்த தானம் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கியது மேல்மருவத்தூர் லைன் சங்கம். பாரதியாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியது ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம். ஆசிரியர்கள் தின விழாவை கொண்டாடியது குடியாத்தம் நகர லைன் சங்கம். மாணவிக்கு கல்வி கட்டணம் வழங்கியது திருவண்ணாமலை அருணை நூற்றாண்டு லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம். கண்டானம் பெற்றுள்ளது ஆரணி லைன் சங்கம். மரக்கன்றுகள் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். மாவட்ட உறுப்பினர் வளர்ச்சி பற்றி GMT ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்தார். மாவட்டத்தின் சேவை விவரங்களை GST ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்தார். விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 13/9/2020 அன்று வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் 7 எளிய 25 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியது. இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். பன்னாட்டு பிரதான சேவையாக கருதும் சேவைகளை நமது கூட்டு மாவட்டமானது ஹோப்ஸ் என்னும் பெயரில் விருது வழங்கப்படுகிறது. அதன் குறும்படத்தை கூட்டு மாவட்டம் வெளியிட்டுள்ளது. அதன் பொருள் நம்பிக்கை என்னும் விதையை விதைப்போம் என்று சொல்லப்படுகிறது. அதன் ஆங்கில விளக்கத்தினை தற்போது பார்க்கலாம். H ஹங்கர், O ஆப்டிக்ஸ், P பீடியாட்ரிக் கேன்சர், E என்விரான்மெண்ட், S சுகர். லைன் சங்கத்தின் வாரந்தோறும் சனிக்கிழமையில் நடத்தும் அறிவோம் என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 12/9/2020 சனிக்கிழமை அன்று ஜூம் ஆப் வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது. கொடிவணக்கம் வாசித்தார் லயன் சக்கரவர்த்தி அவர்கள். மாவட்ட 2 துணை ஆளுநர் MJF லயன், ஆர்த்தீஸ்வரி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியை லயன் ராஜு லக்ஷ்மணன் அவர்களின் துவக்க உரையும் வரவேற்புரையும் சிறப்பாக நடைபெற்றது. வந்தவாசி மலைநகர் லைன் சங்கத்தின் FT8 கிராஜுவேட் ட்ரைனர் லயன் ஆர் சரவணன் அவர்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றினார். MJF லயன் ஜி ரத்தினம் அவர்கள் சிறப்பு விருந்தினரை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். நந்திவரம் கூடுவாஞ்சேரி லைன் சங்கத்தின் மாவட்ட தலைவர் லயன் அகர முருகன், குடியாத்தம் நகர லைன் சங்கத்தின் லயன் ஏ காசி விஸ்வநாதன், ஆரணி லைன் சங்கத்தின் MJF லயன் VP மணி, ஹெல்த் இன்சூரன்ஸ் மாவட்ட தலைவர் லயன் விவேகானந்தம், லயன் இ சடகோபன், லயன் பி சங்கர பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை சிறப்பித்தார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். லயன் ரவீந்திரன் அவர்கள் இக்கூட்டத்தினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். இறுதியாக நன்றி உரையை வழங்கினார் MJF லயன் ஜி ரத்தினம் அவர்கள். என்டர்பிரைசஸ் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் வேலைகளை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் பல முன்னணி கம்பெனிகளில் 20 வருட காலங்களாக செய்து வருகிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ஏ கிரேட் பெற்ற இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனியை நடத்தி வருபவர் சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் எல் குணசீராலன். கவினயா என்டர்பிரைசஸ் நம்பர் 2/1057 மூன்றாவது தளம், டாக்டர் அப்துல் கலாம் தெரு, புனித வளனார் நகர், சுங்குவாச்சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம், 602106. தொடர்புக்கு 9444427975.
மேட்டூர் எவர்கிரீன் லைன் சங்கத்தின் இயக்குநர்கள் மற்றும் மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டமானது 13/9/2020 அன்று சங்க தலைவர் லயன் கருணாகரன் அவர்களது தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தில் இனி ஆற்றப்படும் சேவைகள் பற்றியும் உறுப்பினர் வளர்ச்சி பற்றியும் கலந்து முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் செயலாளர் லயன் ஏழுமலை, பொருளாளர் லயன் ராமகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் லயன் வில்வநாதன், லயன் டாக்டர் பிரபாகரன், லயன் சீனிவாசன், லயன் தேசி மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை சிறப்பித்தார்கள். மேலும் இக்கூட்டத்திற்கு அறுசுவை உணவு வழங்கிய லயன் இ பாபு அவர்களுக்கு சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார்கள். திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பில் 12/9/2020 அன்று திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக ஒரு யூனிட் ரத்தம் சங்க இயக்குநர் லயன் பி பாலாஜி அவர்களின் சகோதரர் திரு பி அண்ணாமலை அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முதல் துணை தலைவர் லயன் பி கருணாகரன் மற்றும் சங்க நிர்வாகி லயன் ஆர் யோகேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். மேல்மருவத்தூர் லைன் சங்கத்தின் சார்பாக இரவு சாசன தலைவர் லயன் என் கோபி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு 12/9/2020 அன்று சோத்துப்பாக்கம் திருவள்ளுவர் நகர் மற்றும் செய்யூர் சாலையைச் சேர்ந்த மிகவும் வறுமையில் உள்ள 10 குடும்பங்களுக்கு 100 கிலோ அரிசி மற்றும் ₹3000 மதிப்பில் காய்கறிகள் தானமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் லயன் அமுதம் கே ரமேஷ், செயலாளர் லயன் ஆர் எஸ் மூர்த்தி, பொருளாளர் லயன் சி செந்தில்குமார், உடனடி தலைவர் லயன் பி சதீஷ்குமார், வட்டார தலைவர் MJF லயன் பி சதாசிவம், முதல் துணை தலைவர் லயன் ஆர் வேதகிரி, இரண்டாம் துணை தலைவர் லயன் என் ஜெயராஜ், மாவட்ட தலைவர் லயன் கே வெங்கடேசன், முன்னாள் தலைவர் லயன் இ குமரன் மற்றும் லயன் வி காளிதாஸ், லயன் பி சங்கர், லயன் ஆர் எஸ் சண்முகம், லயன் எம் வீரராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம் சார்பாக 11/9/2020 அன்று மறைந்த மகாகவி பாரதியாரின் நினைவேந்தல் நிகழ்வு சங்க தலைவர் லயன் பி யோஷ்வா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி பயிலும் மாணவர்கள் நடனம், பாடல்கள் மற்றும் பாரதியார் குறித்து பேசினார்கள். சிறப்பு விருந்தினராக வட்டார தலைவர் லயன் ஏ சத்யமூர்த்தி, சங்க பொருளாளர் லயன் பி விஸ்வநாதன், டாக்டர் ஜே ஜான் அருண்குமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தார்கள். குடியாத்தம் நகர லைன் சங்கத்தின் சார்பாக 12/9/2020 அன்று ஆசிரியர்கள் தின விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவித்து சிறப்பித்தார்கள். திருவண்ணாமலை அருணை நூற்றாண்டு லைன் சங்கத்தின் சார்பாக 12/9/2020 அன்று ஆர் மகாலட்சுமி என்ற மாணவிக்கு ஓராண்டு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆகியவை சங்க உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அச்சங்கத்தின் தலைவர் லயன் எஸ் விமல்குமார், செயலாளர் லயன் பி ஜியாவுல் ஹுசேன், பொருளாளர் லயன் எஸ் அரவிந்தன், மாவட்ட தலைவர்கள் லயன் எஸ் வினோத் கண்ணா, லயன் நட்ராஜ், லயன் ஆனந்தன், லயன் என் செல்வராஜ், சங்க வழிகாட்டி லயன் பி பாபு, சங்க நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், லயன் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 13/9/2020 அன்று 75வது நாள் சேவையாக அச்சங்கத்தின் உறுப்பினர் லயன் ஏ ரமேஷ் அவர்களின் இளைய சகோதரர் மகள் ஏ எம் திரேயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளலார் அருள் நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் MJF லயன் சி உதயகுமார், செயலாளர் லயன் வி பத்மநாபன், பொருளாளர் லயன் இ சீனிவாசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினார்கள். ஆரணி லைன் சங்கத்தின் 2வது கண் தானமானது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை துணையுடன் 13/9/2020 அன்று தானமாக பெறப்பட்டது. கண் தானம் தந்த வள்ளல் திருமதி பங்கஜம் கோபால் அவர்களின் இரு கண்களும் ஆரணி லைன் சங்கத்தின் சார்பில் தானமாக பெறப்பட்டது. கண் தானம் பெற தகவல் தந்து உதவி அளித்தவர் மாவட்ட தலைவர் லயன் பி சுரேந்திரன் அவர்கள் ஆவார். சங்கத்தின் தலைவர் லயன் எல் சுகுமார், செயலாளர் லயன் டி தமிழ்ச்செல்வன், பொருளாளர் லயன் டாக்டர் சி சம்பத் மற்றும் சங்க உறுப்பினர்களை கண் தானம் மாவட்ட தலைவர் லயன் பி வரதராஜன் அவர்கள் பாராட்டி வாழ்த்தினார்கள்.
திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பில் 13/9/2020 அன்று மணலூர்பேட்டை சாலையில் உள்ள காட்டு அய்யனார் கோவிலை சுற்றி நடுவதற்கு 105 மரக்கன்றுகள் சங்க பொருளாளர் லயன் ஜி பாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் லயன் கே சம்பத்குமார் ஆகியோரால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தலைவர் லயன் கே கமலக்கண்ணன், சங்க நிர்வாகிகள் லயன் பி கருணாகரன், லயன் கே ஆறுமுகம், லயன் ஜி சக்திவேல், லயன் ஆர் யோகேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மாவட்டத்தின் உறுப்பினர் வளர்ச்சி ஒரு பார்வை. நமது மாவட்டத்தின் உறுப்பினர் வளர்ச்சியை GMD குவாடினேட்டர் PM JF லைன் புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்ததாவது, இந்த ஆண்டு தொடக்கத்தில் நமது மாவட்டத்தின் மொத்த உறுப்பினர்கள் 4937 ஆகும். 10/9/2020 நிலவரப்படி 336 உறுப்பினர்கள் நமது மாவட்டத்தில் இணைந்துள்ளனர். 62 உறுப்பினர்களை இழந்துள்ளோம். இந்த ஆண்டின் நிகர வளர்ச்சி உறுப்பினர்கள் 274. மாவட்டத்தின் மொத்த நிகர உறுப்பினர்களின் வளர்ச்சி 4937 ஆகும். 10/9/2020 நிலவரப்படி உறுப்பினர்களை இணைத்த சங்கங்களின் விவரங்கள் வருமாறு. முதல் 3 இடங்களை பிடித்த சங்கங்கள் திருப்பத்தூர் போர்ட் லைன் சங்கம் தலா 23 உறுப்பினர்களை இணைத்து முதலிடத்தை பிடித்துள்ளது. அச்சிரப்பக்கம் டெம்பிள் சிட்டி மற்றும் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி லைன் சங்கம் தலா 17 உறுப்பினர்களை இணைத்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. மூன்றாவது இடத்தை பிடித்த காட்பாடி லைன் சங்கம் தலா 14 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. மேலும் மற்ற சங்கங்களின் உறுப்பினர் வளர்ச்சியை தற்பொழுது பார்க்கலாம். வேலூர் ஃப்ரீடம் சிட்டி லைன் சங்கம் தலா 12 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. திருப்பத்தூர் பிரைடு லைன் சங்கம் தலா 11 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கம் தலா 9 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் ஜங்ஷன் லைன் சங்கம் மற்றும் மறைமலை நகர் எவரெஸ்ட் லைன் சங்கங்கள் தலா 8 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆரணி லைன் சங்கம் தலா 7 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் கிரவுன், செய்யார் ரிவர் சிட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர் டெம்பிள் சிட்டி லைன் சங்கம் மற்றும் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் தலா 6 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் கல்வி உலகம், ஆரணி லூம் சிட்டி, காஞ்சிபுரம் அண்ணா, காஞ்சி சுவாமி விவேகானந்தா, போலூர் மற்றும் ஷோலிங்கர் லைன் சங்கங்கள் தலா 5 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆம்பூர், புதுப்பட்டினம், ராணிப்பேட், திருவலம், வேலூர் எவர்கிரீன் மற்றும் வேலூர் கேலக்சி லைன் சங்கங்கள் தலா 4 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. ஆரணி சில்க் சிட்டி, குடியாத்தம் டவுன், மறைமலை நகர், பொன்னை சென்டினியர், திருவாதூர் பவிஞ்சூர் மற்றும் வட இழுப்பை EJKP சென்டினியர் லைன் சங்கங்கள் தலா 3 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. அரக்கோணம் இந்தியன் நேவல் சிட்டி, ஆர்காட் டெல்லிகேட், செங்கம் டவுன், காஞ்சிபுரம் மகாத்மா, மாமல்லபுரம் கடலலை, முகுந்தராயபுரம், பணப்பாக்கம் குயின் டவுன், திருவண்ணாமலை சென்டினியர், திருவண்ணாமலை தீபம், வேலூர் ஹோஸ்ட், வேட்டவலம் மற்றும் வாலாஜாபேட் மில்லினியம் லைன் சங்கங்கள் தலா 2 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. காஞ்சிபுரம் ஹெலன் கெல்லர், காஞ்சிபுரம் ஸ்டாரிக்கல் சிட்டி, காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி, காஞ்சிபுரம் தமிழ்நாடு பாத்திர வியாபாரிகள், கண்ணமங்கலம் டவுன், மதுராந்தகம் தொன்மை நகர், நந்திவரம் கூடுவாஞ்சேரி கோல்டன் சிட்டி, நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாண்டினம் சிட்டி, நந்திவரம் கூடுவாஞ்சேரி, புதுப்பாளையம், RK பேட்டை, SVJ புரம், ஸ்ரீ அருட்சாய், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், திருவண்ணாமலை ஹோஸ்ட் மற்றும் வந்தவாசி மலைநகர் லைன் சங்கங்கள் தலா 1 உறுப்பினர்களை இணைத்துள்ளது. 2 புதிய சங்கங்கள் இந்த ஆண்டு இணைந்துள்ளது. பணப்பாக்கம் டெம்பிள் சிட்டி 21 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது மற்றும் திருப்பத்தூர் ஃப்ரீடம் சிட்டி 21 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது. மேலும் சென்ற ஆண்டு துவங்கிய மேலவளம் கருங்குழி சென்டினியல் லைன் சங்கம் 22 உறுப்பினர்களை இணைத்து துவக்கியுள்ளது. அனைத்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்தவுடன் MyLCI-இல் பதிவு செய்து தடம் பதிப்போம் என்று GMT ஒருங்கிணைப்பாளர் அவர் கேட்டுக்கொண்டார். நமது மாவட்டத்தின் சேவை விவரங்களை GST குவாடினேட்டர் லைன் VR ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது, இந்த ஆண்டில் 10/9/2020 நிலவரப்படி நமது மாவட்டத்தின் மொத்த சேவைகள் 1757 ஆகும். 261,607 மக்களுக்கு சேவைகள் அளித்துள்ளோம். இதில் 4979 மக்களுக்கு நீரழிவு சேவைகளை செய்துள்ளோம். 23,958 சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தேவையான சேவைகளை செய்துள்ளோம். 90,860 மக்களுக்கு அன்னதானம் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளோம். 1996 மக்களுக்கு கண் பார்வை சிகிச்சை மற்றும் சேவைகள் அளித்துள்ளோம். 1934 நபர்களுக்கு சிறார் புற்றுநோய் விழிப்புணர்வு செய்துள்ளோம். இதர சேவைகளாக
137,920 நபர்களுக்கு செய்து முடித்துள்ளோம். 81% சங்கங்களின் மூலமாக இச்சேவை நிகழ்வுகளை செய்து உள்ளனர். மேலும் அனைத்து சங்கங்களும் மை லைனில் தங்கள் சேவைகளை பதிவு செய்து தடம் பதிப்போம் என அவர் கேட்டுக்கொண்டார். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.